பிளாஸ்டிக் சர்ஜரினு சொல்றாங்க சில பேர் காஸ்மெட்டிக் சர்ஜரினு சொல்றாங்க இது ரெண்டு ஒன்னா இல்ல வேற வேறையா பிளாஸ்டிக் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப 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 வைடான ஃபீல்டு ட்ராமா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் ட்ராமா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அடிபட்டுருச்சு இப்ப எலும்பு ஒரு இடத்துல தெரியுதுன்னா அதை க்ளோஸ் பண்றதுக்கு வேற இடத்துல தான் இருந்தாதான் ஸோ இந்த மாதிரி ஃபேஷியல் சர்ஜரிலாம் பண்ணுறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வரும் சைடு எஃபெக்ட்ஸ்னு பார்த்தா ட்ரெண்ட் என்னன்னா ஃபாக்ஸ் ஐப்ரோஸ் நீங்க பாத்துருப்பீங்க இந்த ஐப்ரோவையும் இப்படி லிஃப்ட் பண்ணிருப்பாங்க ஐ லெட்டியுமே இப்படி லிஃப்ட் பண்ணி ஒரு ஃபாக்ஸ் சைஸ் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க அதெல்லாம் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி சில சர்ஜரிஸ் பண்ணா ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றுறதுக்காக சில பேர் வந்து போய் ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணிப்பாங்க இன்க்ரீஸ் மை பிரஸ்ட் சைஸ் ஒரு பிரஸ்ட் ஆக்மெண்டேஷன் பண்ணா ஹில் லீவ் தட் அஃபேர் அண்ட் பி வித் மீ அந்த மாதிரி நினச்சி பண்ணால் ஆப்வியஸாக அதை செட்டிங் தம் செல்ஸ் அப்படின்னு ப்ரொசீஜர் ட்ரெண்ட்ல இருக்கு எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க ஹாலிவுட்ல பண்ணுறாங்க பாலிவுட்ல பண்ணுறாங்க நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரும் பண்ணால் கண்டிப்பாக வந்து எல்லாரோட ஃபேஸுக்கும் அந்த பர்டிகுலர் சர்ஜரியோ இல்லை நான் சர்ஜிக்கல் கரெக்ஷனோ கைனகோமேஸ்டியான மென்னுக்கு ரொம்ப காமனாக பண்ணுற சர்ஜரி கைனகோமேஸ்டியா சர்ஜரி ஆண் மார்க்கம் மார்பகம் கரெக்ஷன் சர்ஜரி விமனுக்கு பார்த்தோம்னா பிரஸ்ட் இம்ப்ளான்ஸ் ரொம்ப காமன் அதாவது பிரஸ்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிலிகான் இம்ப்ளான்ட் வைக்கிறது ரொம்ப காமன் அப்புறம் வந்து

இல்ல இந்த ஃபேட் ஃபேட் ப்ரொலாப்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா அண்டர் ஐ பேக்ஸ் சில பேருக்கு இங்கே மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேக் மாதிரி ஒரு ஃபோல்டு பார்த்துருப்பீங்க எக்ஸ்ட்ராவா வெளியில பல்ஜா இருக்க ஃபேட்டை மட்டும் ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க ஹாய் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் ஓகே மேம் இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருமே பயங்கர பியூட்டி கான்சியஸ் ஆகிட்டாங்க எல்லாருமே தன்னை ரொம்ப க்ரூம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுல வந்துட்டு ரொம்ப கான்சியஸா இருக்காங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் இல்லாட்டி ஆக்சிடென்ட் ஆனா மட்டும்தான் எல்லாரும் சர்ஜரைஸ் பண்ணுவாங்க ஃபேஸ்ல பட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் அது ரொம்பவே காமனா கேள்விப்படுறதா ஒரு இதாயிடுச்சு ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க முன்னாடி இருந்தே காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்தே நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க ஆனால் என்னென்னா செலிபிரிட்டிஸ் பண்ணும்போது தேர் இந்த லைம்லைட் நிறைய வெளியில தெரியும் ஆனால் நிறைய பேர் செல்ஃப் கான்சியஸா இருப்பாங்க நோஸ் ரொம்ப பெருசா இருக்கு அது சரி பண்ணணும் இல்லைனா வந்து பிரெஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு கம்மி பண்ணணும் இல்லை பிரஸ்ட் இம்ப்ளான் பண்ணணும் கொஞ்சம் அதிகம் பண்ணணும்னு நினைக்கிறதோ ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் இவங்கெல்லாம் தான் வெளியில தெரிவாங்க ரொம்ப காமனா இப்போ வந்து ட்ரெண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி லாஸ்டா ஏதாவது பண்ணிப்பாங்க எனக்கு அந்த சேஞ்ச் வேணும் இந்த நிறைய ரிங்க வந்துச்சும் चेंज பண்ணுவாங்க இப்போ என்னன்னா अर्லியா ஏதாவது பண்ணிட்டு அதை மெயின்टेन பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் चेंज இருக்கு ஓகே ஓகே மேம் இப்போ எனக்கு இருக்க ஃபஸ்ட் டவுட் என்னன்னா சில பேர்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்றாங்க சில பேருல காஸ்மெட்டிக் சர்ஜரின்னு சொல்றாங்க இது இது என்ன பிளாஸ்டிக் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப 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 வைடான ஃபீல்டு பிளாஸ்டிக் சர்ஜரியிலே வந்து ட்ராமா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் ட்ராமா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அடிபட்டுச்சு இப்போ எலும்பு ஒரு இடத்துல தெரியுதுன்னா அதை க்ளோஸ் பண்றதுக்கு வேற இடத்துல இருந்து தான் ஒட்டு உறுப்பு அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம் அது பண்றது ட்ராமா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் ஆங்கோ பிளாஸ்டின்னு ஒன்று இருக்கு இப்போ படத்துலலாம் பார்ப்பீங்கல்ல இந்த ஸ்மோக்கிங் பண்ணா கேன்சி

பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறது ரொம்ப பெரிய ஃபீல்டு அதுக்குள்ள காஸ்மெட்டிக் சர்ஜரிங்கிறது ஒரு சின்ன ஃபீல்டு ஓ அப்ப ரெண்டுமே ஒண்ணுக்குள்ள ஒன்னு இருக்கிறது தான் ஓகே மேம் இப்போ சர்ஜரின் அப்படின்னு ஒண்ணு இருக்கலாம் மேம் இப்போ ஃபேஸ்ல மொத்தம் என்னென்ன சர்ஜரிஸ் எல்லாம் இருக்கு ஃபேஸில் நிறைய சர்ஜரிஸ் இருக்குது எல்லாமே வந்து ஏஜிங் பாப்புலேஷன் தான் அப்படின்னு கிடையாது இது வந்து யங்கர் பீப்புளுக்குமே சில சர்ஜரிஸ் இருக்குது இப்போ நோஸ் பார்த்தோன்னா நோஸ் வந்து நிறைய பேர் கான்ஷியஸாக இருப்பாங்க சில பேர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அதை கொஞ்சம் சைஸ் சின்னது பண்ணணும் இல்லை வைடாக இருக்குது அதை வந்து கொஞ்சம் நேரோ பண்ணி எனக்கு சின்ன நோஸாக வேணும் டிப் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்க இது நோஸ் ரைனோ அப்புறம் லிப்பே வந்து சில பேருக்கு சின்னது பண்ணணும்னு தோணும் சில பேருக்கு பெருசு பண்ணணும்னு தோணும் இது ரெண்டும் வந்து லிப்பில் பண்ணுற சர்ஜரி அப்புறம் ஐப்ரோ ஐப்ரோ வந்து கீழே இருக்குது ஐப்ரோவை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் து ப்ரோ லிஃப்ட் ஐ ப்ரோ பண்ற சர்ஜரி அதுக்கப்புறம் ஐ லிட் கண்ணில் மேல இருக்கிற ஐலெட்டு அப்பர் ஐலட் லோவர் ஐலெட் ரெண்டுக்குமே வந்து லூஸா இருக்கு சாகிங் இருக்கு இல்ல இந்த அண்டர் ஐ பேக்ஸ் இல்லையா அது எல்லாத்துக்கும் கரெக்ட் பண்றதுக்கு ஒரு ஒரு சர்ஜரி இருக்கு இது இல்லாம ஃபேஸோட ஷேப்பே வந்து வி ஷேப் கொண்டு வரதுக்கு இந்த போன்லாம் சர்ஜரி பண்ணலாம் அப்புறம் இங்கேயும் சின்ன வந்து இன்னும் கொஞ்சம் லிஃப்ட் பண்றதுக்கு சர்ஜரி பண்ணலாம் சீக்ஸுக்கும் சர்ஜரி பண்ணலாம் எல்லாத்துக்கும் இருக்கு இயர் இயர் முத கொண்டு இயருக்குமே மாடிஃபை பண்றதுக்கு சர்ஜரி இருக்கு ஸோ இந்த மாதிரி ஃபேஷியல் சர்ஜரி எல்லாம் பண்றதுனால சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமா சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தா ஒவ்வொன்றும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பொறுத்து இருக்குது ஃபஸ்ட்டு பேஷன்ஸ் பார்க்கும்போதே அவங்க வந்து இனிஷியலாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க சில பேர் ஃபோட்டோடு வருவாங்க இந்த மாதிரி எனக்கு நோஸ் வேணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒருத்தவங்களோட ஃப்ரேம் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது அதில் தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அந்த மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அவங்க அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது என்ன அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம் சைடு எஃபெக்ட்ன்னு சொல்லணும்னா ஒழுங்காக பண்ணலை சில சர்ஜரிஸ் வந்து சரியாக போகலை இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இப்போது ப்ரோ லிஃப்ட்டில் லிஃப்ட்டே வந்து இப்போது ட்ரெண்ட் என்னன்னா ஃபாக்ஸ் ஐப்ரோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஐப்ரோவையும் இப்படி லிஃப்ட் பண்ணிருப்பாங்க ஐ லிட்டியுமே இப்படி லிஃப்ட் பண்ணி ஒரு ஃபாக்ஸ் சைஸ் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க அதெல்லாம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சில சர்ஜரிஸ் பண்ணால் அது ஆப்யஸாக அந்த ட்ரெண்டு முடிஞ்சோன்னா ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும் அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வரலாம் சைட் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது போஸ்ட் சர்ஜரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம் அது எல்லா சர்ஜரியிலும் இருக்க மாதிரி இருக்கலாம் அது ஒரு யார்கிட்ட போய் பண்ணுறாங்கிறத பொறுத்து இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுறதே வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியில் காஸ்பெட்டிக் சர்ஜரியில ட்ரைண்டான சர்ஜன் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசணும் ஒரு சில சில சர்ஜரிஸ்க்கெலாம் ஒரு மல்டிபிள் கன்சல்டேஷனே கூட தேவைப்படும் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அது வந்து அவங்களால ப்ராப்பரா சொல்ல முடியுதா எங்க கிட்ட நாங்க சொல்றது இதுதான் பண்ண முடியுது அச்சீவபிள் கோல்ஸ் இது வந்து அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிற கோல்ஸையும் கம்யூனிகேட் பண்ணும் எல்லாம் சொல்லி அது எல்லாத்துக்கு அப்புறமும் சர்ஜரி பண்ணி அப்புறம் சின்ன சின்னதா ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா தேவைப்படாது மோஸ்ட்டாக தேவைப்படக்கூடாது அப்படி ஏதாவது ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னா கூட பரவாயில்லை அது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும் ஆனால் ரொம்ப அப்நார்மல் எக்ஸ்பெக்டேஷனோ இல்லை சொசைட்டிக்காக இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றுறதுக்காக சில பேர் வந்து போய் ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணிப்பாங்க இப்போ இந்த ஹஸ்பண்ட் வந்து சீட்டிங் ஹஸ்பண்ட் சீட்டிங் பார்ட்னர் வந்து சரி பண்ணுறதுக்காக இஃப் ஐ இன்க்ரீஸ் மை பிரெஸ்ட் சைஸ் ஒரு பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷன் பண்ணால் ஹி லீவ் தட் அஃபேர் அண்ட் பீ வித் மீ அந்த மாதிரி நினச்சி பண்ணால் ஆப்வியஸாக அதை செட்டிங் தம் செல்ஸ் அப் ஃபார் ஃபெயிலியர் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் முடியும் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் பேடாக முடியறதுக்கு சான்ஸ் இருக்குது காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது சில பேருக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு ஒன் பர்சன்ட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ்லாம் வந்துட்டு சர்ஜரிஸ் பண்ணுறாங்கல்ல சில பேருக்கு அது வந்துட்டு அழகாக இருக்குது சில பேருக்கு வந்துட்டு அது அவங்களுக்கே பேக் ஃபேர் ஆகி அது ஒரு மாதிரி வியர்டாயிடுது அவங்க ஃபேஸ் இது எதனால் நடக்குது மேம் சைடு எஃபெக்ட்ஸ்னாலயா இல்லை சர்ஜரி பண்ணும்போதே மெடிக்கல் பிரச்சனை அப்படி ஏதாவது இருக்கிறனாலையா ஒவ்வொருத்தங்க ஃபேஸுமே ஒரு யூனிக்கான ஃபேஸ் ஒன் ஃபிட் ஃபார் ஆல்ன்ற மாதிரி ஒருத்தங்க பண்ணாங்க நம்ம எல்லாரும் பண்ணுவோம் இந்த ப்ரொசீஜர் ட்ரெண்டில் இருக்குது எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹாலிவுட்டில் பண்ணுறாங்க பாலிவுட்டில் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு எல்லோரும் பண்ணால் கண்டிப்பாக வந்து எல்லாரோட ஃபேஸுக்கும் அந்த பர்ட்டிகுலர் சர்ஜரியோ இல்லை நான் சர்ஜிக்கல் கரெக்ஷனோ செட் ஆகாமல் போகலாம் நான் சர்ஜிக்கல் கர நான் சர்ஜிக்கல் வந்து இந்த போட்டாக்ஸ் வில்லர்ஸ் எல்லாம் வந்து டெம்ப்ரரி போட்டால் ஒரு பாயிண்ட்டில் அதுலேருந்து வீன் ஆஃப் ஆகிடும் போயிடும் இதே சர்ஜரி கத்தி வச்சிட்டோன்னா அது பர்மனெண்ட் அந்த மாதிரி எதாவது பண்ணி அவங்க ஃபேஸ்க்கு சூட் ஆகுமா இல்லையாங்கிறத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணாமல் எல்லோரும் பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணால் கண்டிப்பாக அவங்க ஃபேஸ்க்கு சூட் ஆகாமல் பேடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகே மேம் இப்போ உங்கள் கிட்டே வர பேஷன்ஸ்லாம் மோஸ்ட்டாக எந்த சர்ஜரிக்கு வந்துட்டு அதிகமாக வருவாங்க காமனஸ்ட் சர்ஜரிஸ்னு பார்த்தா மென்லேயும் உமன்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சர்ஜரீஸ் இருக்குது ரெண்டு பேருக்குமே காமன் பார்த்தா சர்ஜரி விட நான் சர்ஜிக்கல் வந்து இந்த போட்டாக்ஸ் இந்த ரிங்கிள்ஸ்காக போடுற போட்டாக்ஸ் ரொம்ப காமன் அப்புறம் ஃபில்லர்ஸ் ஏஜிங்கில் வந்து கொஞ்சம் வால்யூம் லாஸ் இருக்கும் ஃபேஸில் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான ஃபில்லர்ஸும் வந்து கொஞ்சம் காமனாக பண்ணிப்பாங்க சர்ஜரி பர்ஸே பார்த்தா கைனோகோமேஸ்டியான்னு மென்னுக்கு ரொம்ப காமனாக பண்ணுற சர்ஜரி கைனோகோமேஸ்டியா சர்ஜரி அதாவது ஆண் மார்பகம் மார்பகம் கரெக்ஷன் சர்ஜரி விமனுக்கு பார்த்தோம்னா விமனுக்கு நிறைய சர்ஜரிஸ் கொஞ்சம் காமன் தான் அதில் வந்து பிரெஸ்ட் எம் இம்ப்ளான்ஸ் ரொம்ப காமன் அதாவது பிரஸ்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிலிகான் இம்ப்ளான்ட் வைக்கிறது ரொம்ப காமன் அப்புறம் வந்து பிரஸ்ட் ரிடக்ஷன் அதுவுமே ஒரு சர்டன் பாப்புலேஷனில் வந்து ரொம்ப காமன் பிரஸ்ட் அதிக ரொம்ப பெருசாக இருக்குங்கிறவங்க வந்து ஃபங்க்ஷனலாக நிறைய பாதிப்பு இருக்கும் அவங்களுக்கு முதுகு வலி இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக கழுத்து வலி இருக்கும் எப்போவுமே வழியில் தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம பிரஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணும்போது அது ஃபங்க்ஷனாக அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் இது பிரஸ்ட் ரிடக்ஷன் அப்புறம் டக் குழந்த டம் டக் மாமி மேக்கோர் குழந்தை பிறந்ததுக்கு ஒரு 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 ஸ்டொமக்கும் இருக்கிற அந்த எக்ஸஸ் லோவர் அப்டமனில் அந்த வயிறு பகுதியில் கீழே மட்டும் எக்ஸஸ் ஸ்கின்னு எக்ஸஸ் ஃபேட் இருக்கும் அதை கரெக்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் லைப்போ செக்ஷன் ஓவரால் பாடி கான்டோரிங்க்கு லைப்போ செக்ஷன் இதுவும் ஓரளவு காமன் ரைனோபிளாஸ்டிக் மூக்கு மாத்திரதும் ஓரளவு காமன் லிப் ரிடக்ஷன் மென்லேயே வந்து லிப் ரிடக்ஷன் கேட்பாங்க வாய் அந்த உதடு வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்கிறதுக்காக அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண சொல்லி கேட்பாங்க இதெல்லாம் ஓரளவு ரொம்ப காமனாக பண்ணுற சர்ஜரிஸ் ஓகே மேம் இப்போது வந்துட்டு நான் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட வேறேன்னா எனக்கு இப்போ நோஸ் எனக்கு என் நோஸை வந்து மாற்றணும் அப்படின்னா நான் முன்னாடியே என் நோஸை வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி இருந்தால் நான் நல்லா இருப்பேன் நான் ஒரு இமேஜின் பண்ணிட்டு வந்திருப்பேன் ஸோ எனக்கு சர்ஜரிக்கு அப்புறம் கரெக்டாக அந்த அவுட்புட் கிடைக்குமா அது எப்படி உங்கள்கிட்ட சொல்லி அதை நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணி நம்ம வந்து சர்ஜரி நடத்துவீங்க யூஸ்வலாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வருவாங்க இந்த மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு இது இந்த அதாவது நோஸ் ரொம்ப சப்பையாக இருக்குது நோஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது அதை ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப ப்ரொஜெக்ஷன் அதிகமாக இருக்குது அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லை எப்போவுமே கோமா இருக்க மாதிரி இருக்கும் ஃபேஸ் இந்த ரெண்டு சைடு ஏலார் ஃப்ளாரிங்னு சொல்லுவோம் அது வந்து ரெண்டு சைடு இப்படி ஏலா வந்து விரிஞ்சு இருந்ததுன்னா இன்னும் கோமா இருக்க மாதிரியே ஒரு லுக் இருக்கும் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு கேட்பாங்க அவங்க கேட்கும்போது அவங்க ஃபோ அவங்களோட ஃபோட்டோவே எடுத்து வச்சுட்டு இதில் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு இன்னும் தெளிவாக அவங்க பேசுகிற இதை புரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் நானும் சொல்வேன் இதில் பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்ஸ் முன்னாடி பண்ண முன்னாடி சர்ஜரி பண்ண பேஷண்ட்ஸோடு பிஃபோர் ஆஃப்டரும் காமிச்சிட்டு இது இப்படி வந்திருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வரலாம் அப்படின்னு அவுட்புட்டை வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வரலான்னு தான் சொல்ல முடியுமே தவிர அப்படியே எதுவும் ஒரு ஒரு யூஸ்வலாக ஒரு ஆப்பில் போட்டு உங்களுக்கு இப்படி இருக்கீங்க இப்படி வந்துடுவீங்க இந்த மாதிரி மாறிடும் சர்ஜரிக்கு அப்புறம் அப்படின்னு காட்ட மாட்டோம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இது இப்படி மாறும் அப்படின்னு ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒன்று காமிச்சிட்டோன்னா உங்கள் மைண்டு செட் ஆகிடும் அதில் இந்த மாதிரி நோஸ் வரும்னு செட் ஆகிடும் உங்கள் பிரெயினும் வந்து இதுதான் என்னோடய நியூ நோஸ் அப்படின்னு செட் ஆகிடும் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக வந்து உங்கள் பாடி எவ்வளோ வீக்கத்தை உள்ள எடுத்துக்கும் எவ்வளோ ரிசல்ட் வருங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக போக போக தான் தெரியும் அதில் செட் ஆகிட்டா அந்த ஒரு இமேஜுக்கு செட் ஆகிட்டீங்கன்னா போக போக வந்து அந்த ரிசல்ட் வரல அப்படின்னு டிப்ரெஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா எப்பவுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் யாராலையும் எதுவும் கொடுக்க முடியாது இப்போ சர்ஜரி பண்ணுறோம்னா செவன்டி பர்சன்ட் கொடுத்தாச்சு தேர்ட்டி பர்சன்ட் நம்ம பாடி வந்து எப்படி அதை எடுத்துக்குது எந்த மாதிரி வெளியில் அது காட்டுதுங்கிறது கொஞ்சம் டைம் எடுத்து அந்த ரிகவரி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி க கன்சல்டேஷன் முடியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் மற்ற பிக்சர்ஸும் பார்க்குற மாதிரி இருக்கும் பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்ஜரிக்கு போகிற மாதிரி இருக்கும் ஓகே ஓகே மேம் இப்போ இந்த ஏஜிங் ஆச்சுன்னா ஃபேஸ்ல வந்து ரிங்கிள்ஸ் வரும்ல ஸோ இந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு இல்லை இதை மறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சர்ஜரிஸ் இருக்கா ரிங்கிள்ஸ்க்கு இருக்கு சர்ஜரி இருக்கு ஆனால் ரிங்கிள்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா போட்டாக்ஸ் இனிஷியலாக வர ஆரம்பிக்கும் போதே ஏர்லி ஏர்லி தேர்ட்டிஸ் இல்லை லேட் டுவெண்ட்டிஸ் வச்சுக்கோங்க அந்த டைமில் பார்த்தா நமக்கு ஸ் ஸ் ஸ்டார்ட் ஆகும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ரிங்கிள்ஸ் தெரியாது இப்போ புருவத்துக்கு மேலே இந்த நெத்தியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹாரிசான்ண்டல் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்புறம் கண்ணுக்கு சைடில் வந்து க்ரோஸ் ஃபீட்டுன்னு சொல்கிற ரிங்கிள்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெண்டு வேர்ட்டிக்கல் லைன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் கோமா இருக்க மாதிரி இந்த இடத்துல ரெண்டு தெரிய ஆரம்பிக்கும் அப்புறம் ஸ்மைல் லைன்ஸ்னு சொல்கிற ரிங்கிள்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இனிஷியலாகவே நம்ம வந்து போட்டாக்ஸ் போட போட்டாக்ஸ் என்ன என்ன பண்ணா இப்ப ஒரு ரிங்கிள் இருக்குன்னா நம்ம போட்டாக்ஸ் போடும்போது ஒரு ஐன் அவுட் ஆன மாதிரி இப்போது ஒரு ரிங்கிள் கிளாத் எப்படி இருக்கும் அந்த அயன் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த ரிங்கிள்ஸ் மறைஞ்சி ஒரு ஒரு க்ளோ இருக்கும் அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டன் ஆகும் ஸ்கின்னு இந்த இடத்துல இந்த இடத்துல எல்லாம் இதே நான் ஸ்மைல் லைன்ஸ்னு சொல்கிற இடத்துல அப்புறம் வந்து கண்ணு கீழே வந்து கருவலையும் அந்த இடத்துல வால்யூம் லாஸ் வந்து ஏஜ் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து ஃபில்லர்ஸ் ஒன்று போடலாம் ஆஸ் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் நாங்கள் வந்து ஃபில்லர்ஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் போடணும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு பர்சனோட ஓன் ஃபேட்டே எடுத்து அதை ப்யூரிஃபை பண்ணிவிட்டு இந்த இடத்துல போட்டு அதை ஃபில் பண்ணுவோம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஏர்லி ஆனே பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபில்லர்ஸ் வந்து இம்மீடியட்டாக போட்டாகணும்னு தேவையில்லை ஃபுல் ஃபேஸ் போட்டாகணும்னு தேவையில்லை இப்போ போட்டாக்ஸ் பண்ணணும்னா ஒருத்தங்க வந்து ஃபுல் ஃபேஸ் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இப்போ வந்து இஃப் யார் நாட் வெரி எக்ஸ்பிரசிவ் ரொம்ப வந்து நான் ஃபேஸில் எதையும் காமிக்க மாட்டேன் இப்போது இப்போ என்ன சொல்கிறது ரொம்ப எக்ஸ்பிரசிவான ஃபேஸ்னா ஏர்லியாக லைன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஃபோர்வர்ட் லைன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி அடிக்கடி பண்ணுறதெல்லாம் இங்கே லைன்ஸ் வர ஆரம்பிக்கும் அதெல்லாம் இல்லைனா உங்களுக்கு அந்த லைன்ஸ் வராது வெறும் சைடில் இந்த கண்ணில் சிரிக்கிற ஸ்மைல் லைன்ஸ் மட்டும் அங்கங்க வருதுன்னா ஒரு இடத்த மட்டும் டார்கெட் பண்ணா போதும் ஒருத்தங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் டார்கெட் பண்ணா போதும் ஒரு ஏர்லி தேர்ட்டிஸ்ல இல்ல லேட் டுவெண்டிஸ்ல ஃபில்லர்ஸ் வந்து அண்டர் ஐல மட்டும்தான் மோஸ்ட்டாக எல்லாருக்கும் இனிஷியலாக தேவைப்படும் அதுக்கப்புறம் ஸ்மைல் லைன்ஸ்ல இந்த ஸ்மைல் லைன்ஸ்ல சைடில் தெரிஞ்சுது தான் நெய் சொலேபியல் ஃபோல்டுன்னு சொல்லுவோம் அங்கே கொஞ்சம் தேவைப்படும் அதை தாண்டி கொஞ்சம் ஃபேஸோட ஸ்ட்ரக்சரே மாற்ற மாதிரினா இந்த சென்னுக்கு வந்து கொஞ்சம் ஆக்மெண்டேஷன் கொடுப்போம் அந்த சென் ஆக்மெண்டேஷனும் சில பேருக்கு தேவைப்படும் இதெல்லாம் தான் இனிஷியல் ஸ்டேஜஸில் தேவைப்படும் இது நான் சர்ஜிக்கல் ஸோ சர்ஜரி பண்ணியே ஆகணும் ஒரு முப்பது வயசுலேயே சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு கிடையாது அதோட இந்தியன் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் வி வெரி பிளஸ்ட் நமக்கு வந்து ஈஸியாக ஏஜிங் சயின்ஸ் காட்டாது இப்போ வந்து ஒரு அமெரிக்கன் எடுத்துக்கிட்டா அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்லேயே வந்து ஃபேஸ் லிஃப்டெல்லாம் தேவைப்படும் நமக்கு அதெல்லாம் தேவைப்படாது நமக்கு அவ்வளோ ஏஜிங் சயின்ஸே தெரியாது ஸோ போட்டாக்ஸ் மட்டும் வச்சே வி கேன் மெயின்டைன் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் நமக்கு வந்து ஃபேஸ் லிஃப்ட்லாம் தேவையே கூட படாமல் இருக்கலாம் ஓகே ஸோ நீங்கள் சொன்னீங்களா இந்த போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் இதெல்லாம் வந்துட்டு பெர்மனென்ட் ஃபார் லைஃப் டைமா இல்லை ஒன்ஸ் இன் அ வயல் நம்ம அதை ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா ஒன்ஸ் இன் அ ஆயில் ட்ரீட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் போட்டாக்ஸ் போட்டாக்ஸ்ன்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு ப்ரோட்டீன் ஒரு பாட்டில் நம்ம டாக்ஸின் ப்ரோட்டீன்னு சொல்லுவோம் அது என்ன பண்ணோம்னா நம்ம மசில் இப்போ நான் இந்த மசிலில் ஹார்ஜாண்டல் லைன்ஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த மசில் வந்து ஐப்ரோலேருந்து மேலே வரைக்கும் பெரிய மசில் ஆனால் இந்த போட்டாக்ஸ் நம்ம போடுறது சில இடத்துல அது எந்த இடத்துல ரிங்கிளாக வருதோ அந்த இடத்துல மட்டும்தான் போட போகிறோம் டார்கெட்டடாக அந்த போட்டாக்ஸ் போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் அந்த மசிலில் போடும்போது அந்த மசில் அந்த ஏரியாவில் மட்டும் இன்ஆக்டிவ் ஆகும் இது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் இருக்கும் சில பேருக்கு ஃபோர் டு ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் சில பேருக்கு கம்மி டைம் கூட இருக்கலாம் ஃபோர் மந்த்ஸ் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி அதை போடுற மாதிரி இருக்கும் வி ஆர் கான்ஸ்டன்ட்லி ஏஜிங் ஸோ புது ரிங்கிள்ஸ் வராம இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும் தேவைப்படலாம் அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இயர்லி டுவைஸ் அப்படி வச்சுக்கலாம் போட்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இயர்லி டுவைஸு ஃபில்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் இயர்லி ஒன்ஸ் சில பேருக்கு ஒரு நைன் மந்த்ஸ்லேயே கூட டிசால்வ் ஆகிடும் என்ன மாதிரி ஃபில்லர் யூஸ் பண்ணுறோம் எங்கே யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்த இருக்குது அப்போ இன்னொரு தடவை போடுற மாதிரி இருக்கும் ஸோ நான் சர்ஜிக்கல் பொறுத்த வரைக்கும் போட்டாக்ஸ் ஃபில்லர்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி வரும் ஓகே மேம் இப்போது ஒரு ஃபேஸில் வந்துட்டு இவ்வளோதான் சர்ஜரி பண்ணணும் ஏதாவது லிமிட்டேஷன்ஸ் இருக்கா லிமிட்டேஷன்ஸ்னு ஒன்று பெருசாக இல்லை பட் இது இது யாருக்காக நம்ம சொல்லணும்னா பாடி டிஸ்மோஃபிக் டிஸார்டர்ன்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் பாதிக்காது அவங்க கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம அவங்கள பார்க்குறதும் அவங்கள அவங்களே பார்த்துக்கிறதும் டோட்டலாக வேறையாக இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாலும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க அவங்களா தான் மல்டிபிள் சர்ஜரீஸ் இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் மல்டிபிள் சர்ஜரிஸ் பண்ணி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் அடிக்டட் டூ சர்ஜரிஸாக இருப்பாங்க பாடி டிஸ்மோஃபிக்ஸ் பாடி டிஸ்மோஃபிக் டிஸ் ஆர்டர் அவங்கள அவங்களே இல்லை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி தான் இந்த மல்டிபிள் சர்ஜரிஸ்லாம் கேட்பாங்க யூஷுவலாக வர பேஷன்ஸ் பார்த்தா ஒரே ஒரு அவங்களுக்கு ஒரு விஷயம் தான் அவங்கள பாதர் பண்ணும் இதுக்கு மட்டும் நான் ரொம்ப வருஷமா கான்ஷியஸாக ஃபீல் பண்றேன் இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு கேட்பாங்க சைட் நோஸ் நோஸ் வந்து எனக்கு முதல்ல சின்ன வயசுல இருந்தே வந்து என்ன சிப் செப்பமுக் செப்முக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க அதுல இருந்தே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ண வருவாங்க ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயம் தான் கேட்பாங்க நார்மல் பேஷன்ஸ் மாமி மேக் ஓவரில் தான் ரெண்டு மூணு ப்ரொசீஜர் சேவை பண்ணுவோமே தவிர நார்மல் பேஷண்ட்ஸ் சில சில விஷயம்தான் கேட்பாங்க ஒன்று ரெண்டு தான் கேட்பாங்க நிறைய மல்டிபிள் சர்ஜரிஸ் கேட்க மாட்டாங்க ஸோ அந்த லிமிட்டுங்கிறது வந்து அந்த பாடி டெஸ்மாஃபிக் டிஸார்டர் இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு கண்டுபிடிச்சோம்னா இவ்வளோ தான் போதும் இதுக்கு மேலே உங்களுக்கு பண்ணால் வந்து ஸ்காரிங் அதிகமாகிடும் ஒரே இடத்துல திருப்பி திருப்பி நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டே இருந்தோம்னா நார்மல் டிஷ்யூவே அங்கே இருக்காது ஒரு தடவை கை வச்சிட்டோம்னாலே அங்கே ஸ்கார் டிஷ்யூ தான் வரும் நார்மல் டிஷ்யூ வராது அதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட்ஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரியே வராது ரொம்ப ஒட்டி போய் வரும் ரொம்ப சுருங்கிரும் அந்த இடம் ஒரு யூத்ஃபுல்லான ஃபேஸை வந்து ரெண்டு மூணு தடவை கை வச்சு கொடுக்க முடியாது ஓகே மேம் இப்போ வந்துட்டு சில பேர் சில செலிபிரிட்டிஸ்லாம் வந்துட்டு லிப்ஸுக்கு சர்ஜரி பண்ணிவிட்டு அவங்களோட லிப்ஸே அப்படியே ரொம்ப அப்படியே பெருசாக பல்ஜாக தெரியும் அது ஐ டோன் வாண்ட் டு நேம் இட் ஸோ அந்த மாதிரி சர்ஜரிஸ்லாம் வந்துட்டு எப்படி அதை குறைக்க முடியுமா இஸ் இட் ட்ரீட்டபிள் ஆஃப்டர் தட் மோஸ்ட்டாக நீங்கள் இந்த பல்ஜ் ஆகுறதுன்னு சொல்கிறது வந்து ஃபில்லர்ஸ் தான் அது சர்ஜரியே கிடையாது ஃபில்லர்ஸ் தான் ஃபில்லர் ஒரு வேலை அதிகமாகுது அப்படின்னா அதுக்கு வந்து அதை சால்வ் டிசால்வ் பண்ணுறதுக்கு ஹைலினேஸ்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தாலே அது கொஞ்சம் டிசால்வ் ஆகிடும் ஆனால் என்னென்னா சில டைம் உங்களுக்கு நார்மலாக தெரியறது அவங்களுக்கு நார்மலாக தெரியும் அவங்க வந்து இது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பல் என்ன சொல்கிறது ப்ரொஜெக்ட் நல்லா இருக்கும்னு அவங்க நினச்சிருப்பாங்க அதை அவங்க பண்ணதுக்கப்புறம் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க நீங்களும் நானும் அது நார்மலாக இருக்குதுன்னு நினைக்கலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கரெக்டாக இருக்குது ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க ஆனால் நினச்சா அதை வந்து டிசால்வ் பண்ணிடலாம் அந்த சர்ஜரி பண்ணால் எதுவும் ஃபிக்ஸ் பண்ண முடியும் சர்ஜரி பண்ணால் பர்மனெண்ட் இது வந்து டிசால்வ் பண்ண முடியும் சர்ஜரி வந்து இந்த அப்பர் லிப் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு அப்பர் லிப்பை இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்கிறத வெளில தெரியுற மாதிரி பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணிட்டா பர்மனெண்ட் மாற்ற முடியாது ஆனால் இந்த ஃபில்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பல்ஜ் அதிகமாக இருக்குது பல்கியாக தெரியுது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் ஃபில்லர்ஸ் தான் அது ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம் இப்போ வந்துட்டு யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணுற மாதிரி வயசானவங்களுக்குலாம் வந்துட்டு ஸ்கின்ஸ்லாம் ரொம்ப லூஸ் ஆயிரும் ஸோ அவங்க எல்லாம் இப்போ சர்ஜரிஸ் பண்ணணும்னா அவங்களோட உடம்பு அதுக்கு ஒத்துழைக்குமா நீங்க சொன்ன மாதிரியே வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வேற வகையான கான்சியஸ்னஸ் இருக்கும் வேற வகையான கன்சர்ன்ஸ் இருக்கும் கன்சர்ன்ஸ் இருக்கும் இதே வந்து கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு கன்சர்ன் தான் ஏஜிங் வந்து தெரியக்கூடாது இதே வந்து யங்கராக இருக்கவங்க வந்து எனக்கு மூக்கு இது பண்ணக்கூடாதா அது கூடாதா இன்னும் கொஞ்சம் ஃபேராக இருக்கக்கூடாது இதெல்லாம் நினைப்பாங்க ஆனால் ஏஜ் ஆக ஆக அதெல்லாம் ஒரு கன்சர்னாகவே தெரியாது ஏஜ் ஆகுறது தெரியக்கூடாது இன்னும் நான் எங்காக இருக்கணும் அந்த மாதிரி தான் ஒரு கன்சர்ன் இருக்கும் இப்போது ஃபிஃப்டி ப்ளஸ் இல்லை ஃபார்ட்டிஸ்லேயே கூட சில பேருக்கு இருக்கும் என்னென்ன என்னெல்லாம் ப்ராப்ளம் வரலான்னா கண்ணு தான் முதல்ல வந்து ஏஜிங் தெரிய ஆரம்பிக்கும் கண்ணுக்கு அடியில் இருக்க ஸ்கின் வந்து ரிங்க்லியாக தெரியும் அப்புறம் அந்த இடத்துல இருக்க ஃபேட் பேட் இங்கே ஒரு இங்கே ஒரு ஃபேட் பேட் இருக்கும் ஒரு மூணு ஃபேட் பேட் இருக்கும் அந்த ஃபேட் வந்து குறைஞ்சிரும் எப்பவுமே ஸ்கின்னுக்கு அடியில் ஒரு ஃபேட் பேட் ஒரு குஷன் மாதிரி தான் அந்த யூத்ஃபுல்லாக காட்டும் அது குறைய குறைய ஃபேஸில் தானாக வந்து ஏஜிங் சைன்ஸ் தெரியும் இப்போ வந்து ஏஜிங்கில் இந்த இடத்துல ஃபேட் பேட் குறையுது ப்ளஸ் எக்ஸஸ் ஸ்கின் இருக்குது நல்லா ரிங்க்லியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா அந்த எக்ஸஸ் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுவோம் மார்க் பண்ணிவிட்டு அது அது அதுக்குன்ற சர்ஜரி வந்து இட்ஸ் கால்ட் பிளெஃப்ரோப்ளாஸ்டி மார்க் பண்ணி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் ஃபேட் பேட் வந்து எந்த அளவு ஃபேட் குறைஞ்சிருக்குன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஃபேட் இன்ஜெக்ட் பண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லை இந்த ஃபேட் பேட் ப்ரொலாப்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா அண்டர் ஐ பேக்ஸ் சில பேருக்கு இங்கே மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேக் மாதிரி ஒரு ஃபோல்டு பார்த்துருப்பீங்க அது வந்து அண்டர் ஐ பேக்ஸ்னு சொல்லுவோம் அது இருக்குன்னா அந்த எக்ஸ்ட்ராவாக வெளியில் பல்ஜாக இருக்க ஃபேட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த எக்ஸஸ் எக்ஸ்கெனையும் ரிமூவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுவோம் இந்த அண்டரை பல்ஜ் வந்து எங்க பீப்புளுக்கும் வரலாம் ஓல்டர் பீப்பிள்க்கும் வரலாம் யாருக்கு வந்தாலும் அந்த எக்ஸஸ் பார்ட் மட்டும் ரிமூவ் பண்ணுவோம் இதே மாதிரி கண்ணுக்கு மேலேயும் பார்த்தா எக்ஸஸ் ஸ்கின் வரும் அப்படியே இந்த இடத்துல ஸ்கின் வந்து தொங்கி ஸ்கின் லூஸாகி கீழே வரும் இப்போ அப்பர்ல பார்த்தோன்னா அந்த லூஸாகி வர ஸ்கின் வந்து மறைக்கும் அவங்க கண்ணை பார்க்கும்போது ஃபோட்டோவில் பார்த்தா கூட இப்படி கண்ணை சுருக்கி பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்கின் வர மாதிரி இருக்கும் அதையும் ரிமூவ் பண்ணிடலாம் எக்ஸஸ் ஸ்கின் எவ்வளோ இருக்கோ அது மட்டும் ரிமூவ் பண்ணலாம் ரிமூவ் பண்ணால் இமீடியேட்டாக ஐஸ் வந்து ஒரு ஓப்பனப் ஆன மாதிரி இருக்கும் உடனே அதிலேயே ஒரு டென் இயர்ஸ் குறைஞ்ச மாதிரி அவங்களுக்கு தெரியும்